ஹே காய்ஸ், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் லோகேஸ்வரி பிரார்த்தனா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஒரு தட்டு தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க வித் நியூ ட்ரெஸ், ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ஹாப்பினஸ், ஃபன்ஸ் இல்லை எக்ஸெட்ரா. ரைட், இன்றைக்கி உங்கள் கூட நான் ஒரு டெலிஷியஸான டெசர்ட் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பிரெட் பட்டர் புட்டிங். நம்ம வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் பிரெட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அது வேண்டான்னு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி ஒரு யம்மியான ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பிரெட் பீசஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இனிமேல் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாருமே பட்டாசு வெடிச்சுட்டே தான் இருப்போம் இல்லையா. ஸோ எப்போ வெடித்தாலும் சேஃபாக வெடிங்க, சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்மளுடைய ஸ்டெப் ஒன், நம்மளுடைய பிரெட் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுறது. ஆக்சுவலி நான் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன், நீங்கள் 1 லூஃப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் பிரெட்டாக இருந்தாலும் ஓகே, க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஓவர் பிரெட்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் மோல்டு வந்து பட்டரில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதில் இதை போட்டுட்டு சைடில் வச்சுருங்க. இப்போது ஒரு பவுலில் 2 eggs நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 2 eggs ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 200 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 2 tablespoons ஆர் 1 teaspoon வெனிலா எசன்ஸ், 1/2 cup மெல்டட் பட்டர், 1 cup சுகர். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைம் எடுத்து எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அது மேலே இது ஃபுல்லாக ஊற்றிட்டு விஸ்க் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அது ஈவனாக அந்த ஜூஸஸ் எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நல்லா அழுத்தி விட்டுட்டு அது மேலே கருப்பு திராட்சை இருக்குல்ல, ட்ரை திராட்சை, அது போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலேயும் சினமன் சுகர் இது டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர், அதுக்காக நான் போட்டிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். சில பேருக்கு சினமன் ஸ்மெல் பிடிக்காது, வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நான் வந்து குக்கர் வந்து 10 minutes லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இதை வச்சிடலாம். நான் எப்பவுமே மண் போட்டு தான் பேக் பண்ணுவேன். ஸோ 40 minutes பேக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். 40 minutes அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வாவ், செமையாக இருக்குது. ஸோ அந்த சினமன் சுகர் நம்ம மேலே டஸ்ட் பண்ணது அது நல்லா கேரமல் ஆகி நல்ல ஒரு கலர் கொடுக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணலாம். இது ஃபுல்லாக கூல் ஆனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்லைஸாக வரும் அதுக்காக. ஸோ அதுக்குள்ளே இது கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். கஸ்டர்ட் சாஸ்க்கு ஒரு சாஸ் பேனில் 1 cup திக்கான பால் ஊற்றி அதை பாயில் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு சின்ன கப்பில் 3 tablespoons கஸ்டர்ட் பவுடர், 3 tablespoons மில்க் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்கிற பாலில் ஊற்றுங்க. அது கூடவே 3 tablespoons சுகரும் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. திக்காகணும். நல்லா திக்காகி வரும்போது நீங்கள் கூல் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய கேக்கும் அதாவது பிரெட் புட்டிங்கும் ஆல்ரெடி தயாராக இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்மளை பிளேட்டிங் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன், அதில் சாஸ் நான் அடியில் போடுறேன். கஸ்டர்ட் சாஸ் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கேக்கை நான் சர்வ் பண்ணுறேன். ஸோ ஒரு பீஸ் கேக் எடுத்து புட்டிங்கை இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து திராட்சை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கஸ்டர்ட் கூட அந்த பிரெட் புட்டிங் சேர்ந்து சாப்பிடும் போது இன்னும் நல்லா யம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சினமன் சுகருக்கு வந்து 2 துண்டு பட்டையும் 5 tablespoons சுகரும் சேர்த்து நீங்கள் மிக்சியில் நல்லா அடித்து சேர்த்திங்க அப்படின்னா சினமன் சுகர் ரெடி. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரக்சரே ரொம்ப நல்லாயிருக்கு. வாவ், அமேசிங்,
ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப அந்த வாயில் அந்த பட்டரி, அந்த எப்படி சொல்கிறது, அந்த சின்னமனோடய ஃப்ளேவர், இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வாய்ப்பே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.